ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப நாளாகவே நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டுட்டே இருந்தீங்க ஹோம் டூர் வீடியோ போட சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் சாரி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டிலே ஆனதுக்கு. என்னோட வீடு ரெண்டல் ஹவுஸ், கொஞ்சம் சின்ன வீடு தான். பட் சென்னையை பொறுத்த வரைக்கும் சின்ன வீடாக இருந்தாலுமே வாடகை கொஞ்சம் அதிகம் தான். அது சென்னையில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும். வாங்க, என்னோட குட்டி ஹோமோட குட்டி ஹோம் டூர் பார்த்துடலாம். இதான் எங்கள் வீட்டோட என்ட்ரன்ஸு. வெளியில் பார்த்தீங்கன்னா பெரிய கேட் ஒன்று இருக்கும். எங்கள் வீடு மொத்தம் 3 ஃப்ளோரு, நாங்கள் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கோம். வெளியிலேருந்து உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா மாடிப்படிக்கு பக்கத்துலேயே வந்து அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. இந்த இடத்துல தான் செப்பல்ஸ் எல்லாமே அடுக்கி வச்சுருப்போம். என்ட்ரன்ஸ்லேருந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா அப்படியே ரைட் சைடில் வாஷிங் மிஷின் வச்சுருப்போம். ஏன்னா எங்களுக்கு பாத்ரூமில் அதிக ஸ்பேஸ் இருக்காது, நார்மலான ஸ்பேஸ் தான் இருக்கும். அதனால நாங்கள் இந்த இடத்துல தான் வாஷிங் மிஷின் செட் பண்ணி வச்சுருக்கோம். வாஷிங் மிஷினுக்கு தண்ணி வர்றதுக்கு ஓஸ் பைப்பை ரெஸ்ட் ரூமில் மாட்டிக்குவோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ஹோல் இருக்கும். இந்த ஹோலில் தான் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணும்போது தண்ணி வெளியேறதுக்கு இதை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுக்குவோம். அகைன் வந்து எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். அதே மாதிரி துணி காய போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா 3வது மாடிக்கு தான் போய் துணி காய போடணும். நான் வந்து நக்ஷக்குட்டியை வச்சுட்டு அங்கே போய் என்னால் காய போட முடியாது. அதனால் வீட்டுக்கு முன்னாடியே ஒரு 3 ரோப் கட்டியிருப்போம். இதுலேயே நான் துணி காய போட்டுக்கிறவேன். எனக்காவது ஃபெஸ்டிவல் டைமில் ரொம்ப துணி துவைச்சோம் அப்படின்னா அந்த டைமில் மட்டும் மாடியில் போய் போட்டு காய வச்சு எடுத்துப்பேன். ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும்தான் மொத்தமாக போட்டு துவைப்பேன். மற்ற டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து என்னோடய துணி, நாளைக்கு வந்து ஹஸ்பண்ட் துணி, அதுக்கப்புறம் பெட்ஷீட்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துணி துவைச்சி எடுத்து வச்சுப்பேன். மோஸ்ட்லி துணி வாஷிங்க்கு போடுற வேலையே என்னோட ஹஸ்பண்ட் தான் பார்ப்பாங்க. வாஷிங் மிஷினுக்காகவே இந்த சுவிட்ச் போர்டு வந்து வெளியில் கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்கோம். வாசலில் போட்டிருக்க மேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ரேஞ்சுக்கு தான் வாங்கியிருக்கோம். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 25 ரூபீஸ் தான். நம்ம எவ்வளோ தான் காஸ்ட்லியாக மேட்டு வாங்கி போட்டாலும் மறுநாளே பார்த்தீங்கன்னா பூனை உட்காந்து மோஷன் போயிட்டு போயிடும். ஸ்டார்டிங்கில் அப்படி தான் ஒரு 2-3 மேட்டு வேஸ்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த மாதிரி வாங்குறதுக்கு பிளான் பண்ணோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2-3 நாளைக்கு ஒருக்க மோஷன் போயிடும். நாங்கள் அப்படியே தூக்கி குப்பையில் போட்டுருவோம். அதனால தான் ரொம்ப லோ ரேஞ்சில் நாங்கள் நிறைய மேட்டு வாங்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் டோரு கிட்ட மஸ்கிட்டோ நெட் போட்டிருப்போம். கொசு அதிகமாக இருக்கும். நக்ஷக்குட்டி நைட் டைம் தூங்கவே மாட்டா, அதனால மஸ்கிட்டோ நெட் போட்டோம் அப்படின்னா உள்ள கொசு அதிகமா வராது. அதுக்காக தான் இதுதான் எங்கள் வீட்டோட குட்டி ஹாலு. இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா 2 அட்டை பாக்ஸ் எதுக்குடா வச்சுருக்காங்கன்னு நினைப்பீங்க. இது வந்து நக்ஷக்குட்டியோட சேஃப்டிக்காக தான் நாங்கள் அந்த 2 அட்டை பாக்ஸும் வச்சுருக்கோம். ஏன்னா டிவிக்கு கீழே நிறைய வயர்ஸ் தொங்கிட்டு இருக்குது. நக்ஷக்குட்டி அதை போய் தொட்டு பார்க்குறான்றனால தான் நாங்கள் இந்த மாதிரி அட்டை பாக்ஸ் வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லை, பூஜை செல்ஃபில் பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் திங்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா வந்து எட்டி எட்டி எடுக்கிறா. குங்குமமோ விபூதியோ கொட்டுனா அது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நாங்கள் சேஃப்டிக்காக போட்டு வச்சுருக்கோம். இந்த பாக்ஸில் டீ கப் ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்கேன். முன்னாடியில் இதில் தான் நாங்கள் டீ குடிப்போம். பட் இப்போ வந்து நாங்கள் குடிக்கிறத பார்த்து நக்ஷக்குட்டியுமே கேட்குறான்னு சொல்லிட்டு அவளுக்கு சேஃப்டி இல்லை அப்படின்றனால நாங்கள் இதை அவாய்ட் பண்ணி பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன். அந்த டீ கப் பாக்ஸுக்கு பக்கத்தில் டிவி ரிமோட்ஸ் எல்லாமே இருக்குது. ஏன்னா நக்ஷக்குட்டி கீழே எடுத்து போட்டு உடைக்கிறான்றனால தான் நாங்கள் மேலே தூக்கி வச்சுருக்கோம். அந்த செல்ஃபுக்கு கீழே இருக்க 2 செல்ஃபை பூஜை செல்ஃபாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்புறம் கீழே இருக்க செல்ஃபில் நக்ஷக்குட்டியோட ரஃப்யூஸ் ட்ரெஸ் எல்லாம் ஒரு பாக்ஸில் வச்சுருப்பேன். இந்த பக்கம் இருந்து நான் எட்டி தான் எடுத்துக்கிறவேன் ட்ரெஸ் எல்லாமே. இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சீருக்கு கொடுத்த பாத்திரங்கள் எல்லாமே இதில் கொஞ்சம் வச்சுருக்கேன். கொஞ்சம் திங்ஸ் மட்டும்தான் நான் கிச்சனில் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா கிச்சனில் செல்ஃப் எதுவுமே எனக்கு கிடையாது. அதனால் நான் அளவான பாத்திரம் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பாத்திர பாக்ஸ் எல்லாமே லாஃப்டில் தான் கிடந்தது. இப்போ நக்ஷக்குட்டிக்காக அப்படியே இறக்கி கீழே வச்சுருக்கோம். பக்கத்தில் இருக்க இந்த அட்டை பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நக்ஷக்குட்டியோட டாய்ஸு, பால்ஸு, அப்புறம் என்னோட ஹெல்மெட் இதெல்லாம் உள்ளே வச்சுருக்கோம். அது போக ஏதாவது ஒரு பொருளை காணோன்னு தேடணும்னா அந்த பொருள் இதுக்குள்ளே தான் கிடக்கும். அவள் கையில் என்ன சிக்கினாலும் சரி அவள் கொண்டு வந்து இந்த பாக்ஸில் தான் போட்டு வச்சுருப்பா. ஸோ நான் ஏதாவது காணோன்னு தேடணுன்னா இதுக்குள்ளே கையை விட்டு தான் பார்த்தோன்னா உள்ளே தான் இருக்கும், எடுத்துக்கிடுவேன். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு பக்கத்தில் பாப்பாவை விடாதீங்கன்னு சொல்லியிருந்தீங்க, சேஃப்டி கிடையாதுன்னு. என்னோடய ஃப்ரிட்ஜு சாதாரணமாகலாம் ஓப்பன் பண்ண முடியாது. ரொம்ப புஷ் பண்ணி இழுத்தா மட்டும்தான் என் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ண முடியும். எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஹேண்டில் பிடிச்சி இழுத்தா ஹேண்டில் உடஞ்சிரும்னு நாங்கள் வந்து மேலே பிடிச்சி தான் வந்து ஓப்பனே பண்ணுவோம். ஸோ பாப்பாவால் ஃப்ரிட்ஜெல்லாம் ஓப்பன் பண்ண முடியாது. அதனால் ஃப்ரிட்ஜு வந்து சேஃப்டியாக தான் இருக்குது. என்னோடய ஃப்ரிட்ஜில் வெஜிடபிள்ஸ்லாம் மோஸ்ட்லி இருக்காது. ஏன்னா எனக்கு பக்கத்துலேயே கடைகள் இருக்குது. அதனால் நான் அப்பப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிப்பேன். சம்டைம்ஸ்
டைம் ஸ்ரீநகர் பக்கம் போனேன்னா மொத்தமாக வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன். ஹால்ல இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா போனா கிச்சனு. கிச்சனோட என்ட்ரன்ஸ்லயே பிளேட் ஸ்டாண்டு ஒன்று வச்சிருக்கேன். இந்த பிளேட் ஸ்டாண்டுல கரண்டி, ஸ்பூனு, பிளேட்டு, அப்புறம் கிளாஸ் இதெல்லாம் வச்சிருப்பேன். அப்புறம் டீ வடிகட்டுற வடிகட்டி, மரக்கரண்டி இது எல்லாமே இந்த ஸ்டாண்ட்ல தான் வச்சிருப்பேன். இங்க இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா பார்த்தா சிங்க், பாத்திரம் விளக்குற சிங்க் இது. அப்படியே சிங்குக்கு மேல தண்ணி தெல்றதுக்காக வைப்பர், அப்புறம் வந்து கட்டிங் போர்டும் வச்சிருப்பேன். சிங்குக்கு மேல அப்படியே லெப்ட் சைட்ல சின்னதா ஒரு டேபிள் ஃபேன் ஒன்று மாட்டி வச்சிருப்போம். ஸ்டார்டிங்ல என்னோட ஹஸ்பண்ட் இந்த டேபிள் ஃபேனை இந்த இடத்துல மாட்டும் போது நான் வந்து அவங்களை திட்டுனேன், எதுக்கு இதை இங்க வந்து மாட்டுறீங்க, கிச்சன்ல ஃபேன் போட்டா அடுப்பு சரியா எரியாது, அப்புறம் வந்து அந்த வெக்கையே வந்து திரும்ப வந்து அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சொன்னாங்க பாத்திரம் விளக்கும் போது போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் நீ காய் கட் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம்னு. அதே மாதிரி நான் யூஸ் பண்ணேன், எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. சென்னையில் அடிக்கிற வெக்கைக்கு கிச்சனுக்குள்ள நிக்கவே முடியாது, எனக்கு ரொம்ப வேர்க்கும் வேற, அதனால இந்த ஃபேன் இருக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். பாத்திரம் தைக்கும் போது இந்த பக்கமா திருப்பி வச்சுப்பேன், அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எதுவும் கட் பண்ணும் போது அந்த பக்கமா திருப்பி வச்சுப்பேன். அடுப்பு பத்த வச்சு சமையல் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஃபேனை ஆஃப் பண்ணிடுவேன், இல்லைன்னா அந்த அதோட வெக்கையே வந்து நமக்கு திரும்பி ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்புறம் இன்னைக்கு மதியானம் சமைச்ச சமையல் குழம்பு, அப்புறம் எக்கு இதெல்லாம் வந்து உரமாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கத்தி ஸ்டாண்டு, ஆயில் பாட்டில்ஸ், கீழே வந்து உப்பு கண்டெய்னர் இது எல்லாமே இருக்குது. மேலே இருக்க பானையில் மினரல் வாட்டர் வச்சுருக்கேன். சமையலுக்கு யூஸ் பண்ணுற தண்ணி எல்லாமே கீழே வச்சுருப்பேன். என்னோடய கிச்சனில் செல்ஃபெல்லாம் எதுவுமே இல்லை பாத்திரம் வைக்கிறதுக்குன்னு. இந்த ஸ்டாண்டு வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன், லோ ரேஞ்சுக்கு 400 சம்திங் தான் இந்த ரேக்கு. இந்த வீட்டில் இருக்க வரைக்கும் யூஸ் பண்ணால் போதும்னு தான் நான் இந்த லோ ரேஞ்சில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இந்த பாத்திரம் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் பின்னாடி வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற வாட்டர் எல்லாமே வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் மினரல் வாட்டர் இருக்குது. பாப்பா அதை போய் எடுத்துடக்கூடாதுன்றதுனால தான் முன்னாடி வந்து பாக்ஸை வச்சு அடைச்சி வச்சுருக்கேன். இதில் ஒன்றில் கிராசரி ஐட்டம் இருக்கும், ஒன்றில் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இருக்கும், அப்புறம் பக்கத்துல கிரைண்டர், அதுக்கு பக்கத்துல சிலிண்டரும் இருக்கும். சிங்குக்கு கீழே இருக்க இந்த பெரிய கவரில் குட்டி குட்டி கவர்ஸ் வச்சுருப்பேன், ஏதாவது குப்பை இருந்ததுன்னா இதில் போட்டு சுருட்டி குப்பை பாக்ஸில் போட்டு வச்சுக்குவேன். அதுக்காக தான் கிச்சன் கவுண்டர் டாப்புக்கு அப்படியே ஆப்போசிட்டில் சின்னதாக ஒரு செல்ஃப் இருக்குது, இதில் தான் கிராசரி ஐட்டம் ஃபுல்லாக வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அதிலேயே கீழே இருக்க செல்ஃபில் நான் எதுவுமே வைக்கிறது கிடையாது, ஏன்னா நக்ஷக்குட்டி அதிலேருந்து எட்டி எடுக்கிறான்னு. ஒரு நாள் மிளகாத்தூளை நான் இந்த இடத்துலையே வச்சுட்டேன், நக்ஷக்குட்டி அப்படியே எடுக்கிறேன்னு தலையில் கொட்டிக்கிட்டா, அப்புறம் அழ ஆரம்பிச்சிட்டா, அதுலேருந்து இந்த செல்ஃபை நான் வந்து எதுவுமே வைக்கிறதே கிடையாது. மேலே இருக்க செல்ஃபில் கொஞ்சம் பிளாஸ்டிக் ஐட்டம் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து மீத திங்ஸ் எல்லாமே கிராசரி ஐட்டம் நான் கவர்ல வச்சு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் வைக்க இடம் இல்லாதனால. கிச்சன்ல இருந்து வெளியில வந்து ரைட் சைடு திரும்பினா எங்களோட பெட்ரூம். சென்னையில வெயில் இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலுமே வீட்டுக்குள்ள இருக்கவே முடியறது இல்ல, வெக்க கொஞ்சம் அதிகமா தான் இருக்குது. நாங்களும் சீசன் மாறிடும், பெட்டை தூக்கி கட்டில போட்டுடலான்னு பாக்குறோம், ஆனா இப்ப வரைக்கும் குறைஞ்ச பாடு இல்ல, அதனால நாங்க இப்ப மஸ்கிட்டோ நெட் மட்டும் போட்டு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். வெளியிலுமே மஸ்கிட்டோ நெட் போட்டிருக்கிறோம், இருந்தாலுமே வெளியில் ஓப்பன் பண்ணிட்டு திரும்பி வரும்போது உள்ள கொசுவும் சேர்ந்து வந்துடுது, அதனால உள்ளேயுமே நாங்கள் கட்டில் மஸ்கிட்டோ நெட் கட்டியிருக்கிறோம். பெட்ரூம்குள்ளே நுழையும் போதே அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தோன்னா என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா எனக்கும் நக்ஷக்குட்டிக்கான மேக்கப் திங்ஸ் தான் வச்சுருப்பேன். என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிளில் மோஸ்ட்லி நக்ஷக்குட்டிக்கான திங்ஸ் தான் அதிகமாக இருக்கும். நக்ஷக்குட்டிக்கு பேபி ஆயிலு, லோஷனு, அப்புறம் டானிக் ஐட்டம்ஸு, அப்புறம் மேக்கப் ஐட்டம்ஸு, இந்த மாதிரி அவளுக்கான திங்ஸ் தான் அதிகமாக இருக்கும். இந்த பெரிய பாக்ஸில் நக்ஷக்குட்டியோட பேங்கிள்ஸு, அப்புறம் வந்து செயின்னு, கிளிப்பு இதெல்லாம் இருக்கும். அது போக எனக்கான கிளிப்புமே இதில் தான் வச்சுருக்கேன். இந்த குட்டி பாக்ஸ்லையுமே நக்ஷக்குட்டிக்கான மேக்கப் திங்ஸ் தான் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் இதை இந்த கர்ச்சிப் வந்து அவளுக்கு ஏதாவது கோல்டு பிடிச்சதுன்னா யூஸ் பண்ணிக்கிடுவேன். கீழே உள்ள செல்ஃபில் தர்மாமீட்டர், அதுக்கப்புறம் நக்ஷக்குட்டிக்கு ப்ரெஷ் பண்ணுற ப்ரெஷ்ஷு இதெல்லாம் வந்து கீழே வச்சுருக்கேன் செல்ஃபில். கீழே உள்ள இந்த ட்ராயரில் டெய்லி யூஸ் பண்ணுற மேக்கப் திங்ஸ் எல்லாமே வச்சுருப்பேன். நக்ஷக்குட்டிக்கான பொட்டு, ஐப்ரோ, அப்புறம் பவுடர் இதெல்லாம் இருக்குது. அது போக எனக்கான திங்ஸுமே இந்த பாக்ஸில் தான் வச்சுருக்கேன். ட்ரெ
ட்ரெஸ்ஸிங் டேபிள்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தால் ஹேங்கரில் என்னோடய ஹஸ்பண்டோட துணி எல்லாமே வச்சுருப்பாங்க. பீரோவுக்கு சைடில் அப்படியே மேலே ஒரு கட்டை போட்டு அதுக்கு மேலே நியூஸ் பேப்பர் வச்சுருக்கேன். பாப்பா சப்போஸ் மோஷன் போனான்னா அதை எடுத்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தா என்னோடய பேக்ஸ் எல்லாமே வச்சுருப்பேன். டபுள் சைடு பேகு, அப்புறம் பாய், டபுள் சைடு பேக்கே ஒரு 3-4 பேக் இருக்குது அந்த இடத்துல. அது எல்லாத்தையுமே அந்த ஓரத்தில் தான் நான் வச்சுருக்கேன். பீரோலாம் ஃபஸ்ட்டில் வந்து என்னோடய ஹஸ்பண்டோட துணி எல்லாமே இருக்கும். அவங்க ட்ரெஸ்ஸு, அது போக அவங்களோட திங்ஸ் எதுவானாலுமே அந்த சைடில் தான் வச்சுருப்பாங்க. அவங்க ஏதாவது ஒரு சட்டையை தேடுறேன்னு தேடினாங்கன்னா போதும், எல்லாத்தையும் இழுத்து போட்டு திரும்பி அப்படியே அள்ளி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப உட்காந்து நான் தான் மடித்து எடுத்து வைக்கணும். சென்டரில் உள்ள கபோர்டில் என்னோடய சாரீ ஐட்டம், சாரீ, பிளவுஸ், இன்ஸ்கர்ட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருப்பேன். மேலே உள்ள செல்ஃபில் நாங்கள் 3 பேருமே யூஸ் பண்ணுற குளிக்கிற சோப்பு எல்லாமே அடுக்கி வச்சுருப்பேன். அப்படியே கீழே உள்ள செல்ஃபி எல்லாத்துலேயுமே சாரீஸ் தான் இருக்கும். மூணாவதாக உள்ள டோரில் மேலே பார்த்தீங்கன்னா நக்ஷிக்குட்டியோட நெட்டு ட்ரெஸ் எல்லாமே வச்சுருப்பேன். இதை மடித்து வச்சாலுமே ஒளைஞ்சு போயிடும், அதனால் மடித்து நான் கட்ட பேக்கில் வச்சுருக்கேன், அப்போ தான் நீட்டாக இருக்கும்னு. அப்புறம் கீழே இருக்க ரெண்டு செல்ஃபிலுமே என்னோடய சுடிதார் ஐட்டம் எல்லாமே இருக்கும். பீரோவுக்கு அப்படியே ரைட் சைடில் ஒரு செல்ஃப் இருக்குது. இந்த செல்ஃபில் மேலே பார்த்தீங்கன்னா ரேசன் அரிசி ஃபுல்லாகவே வச்சுருப்பேன். ரேசன் அரிசி, பச்சரிசி, புழுங்கல் அரிசி, அப்புறம் பருப்பு, இந்த மாதிரி எதாவது எல்லா ஐட்டமுமே இந்த செல்ஃபில் தான் வச்சுருப்பேன். கிச்சனில் வைக்க மாட்டேன், ஏன்னா ஒரு சில திங்ஸில் வந்து வண்டெல்லாம் இருக்கும். அப்படியே கொண்டு போய் கிச்சனில் வச்சோன்னா மற்ற கிராசரி ஐட்டம்லேயுமே வண்டி ஏறிடும், அதனால தான் இதை மட்டும் தனியாக வச்சுருப்பேன். அடுத்ததாக உள்ள செல்ஃபில் என்னோட ரஃப்யூஸ் ட்ரெஸ் எல்லாமே இருக்கும். அது போக நக்ஷிக்குட்டியோட ட்ரெஸ்ஸும் இருக்கும். நக்ஷிக்குட்டிக்கு ஸ்வெட்டரு, அப்புறம் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாமே அந்த ஓரத்தில் அடுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு கீழே உள்ள செல்ஃபில் பெட்ஷீட்டு, பில்லோஸ் இது எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் நக்ஷிக்குட்டிக்கு பெட்டு போட்டால் யூஸ் பண்ணுற மாதிரி யூரின் மேட்டுமே வச்சுருக்கேன். பெட்டு போடாதனால யூரின் மேட் எல்லாத்தையுமே மடித்து வச்சுருக்கேன், யூஸ் பண்ணுறதில்லை இப்போது. கடைசியாக இருக்க இந்த பெரிய கவரில் பாப்பாவுக்கு பத்தாத ட்ரெஸ் எல்லாமே இருக்கும். அது போக கொஞ்சம் பிக்காக இருக்க ட்ரெஸ்ஸுமே இதில் தான் வச்சுருக்கேன். அவ்வளோதான், என்னோடய வீடு ரொம்பவே சின்ன வீடு தான். நான் வந்து ஓரளவுக்கு தான் நீட்டாக வச்சுருப்பேன் வீடை, ஏன்னா நக்ஷிக்குட்டியும் நான் பார்க்கணும் இல்லையா, அவளுக்கும் எல்லாமே நான் பார்க்கணும். ஸோ என்னால் முடிஞ்ச அளவு நான் வீடை வந்து நீட்டாக வச்சுருக்கேன். என்னோடய அக்கா பையன் சஷ்வந்துக்கு இன்றைக்கி வந்து பர்த்டே. லாங் வீடியோ அப்லோட் பண்ணுறதுனால ஷார்ட்ஸ் வீடியோ வராது, இல்லைனா ஷார்ட்ஸ் வீடியோலாம் நான் விஷ் பண்ணியிருப்பேன். விஷ் மெனி மோர் ஹாப்பி பர்த்டேடா தங்கமே. என்னோட ஸ்மால் ஹோம் ஹோம் டூர் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். என்னோட இந்த ஹோம் டூர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.